வணக்கம் மாணவர்களே தமிழ் பாட வேளையில் பாடம் நான்கு முளைப்பாரி பாடல் பற்றி பார்த்தோம் வரிகளை நன்கு மன்னனம் செய்து விட்டீர்களா மாணவர்களே பாருங்கள் பாடல் முழுவதும் ஒரே ஸ்லைடில் கொடுத்துருக்கேன் நாட்டுப்புற பாடல் முளைப்பாரி பாட்டு பாடல் வரிகளையும் அதற்கான பொருளையும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொற்களின் பொருள் கொடுத்துருந்தாலே எழுதிட்டிங்களா அடுத்ததாக உங்களுக்கான புத்தக பயிற்சிகள் இரண்டு வினாக்களுக்குரிய விடைகளை மட்டும் நான் சொல்லித்தருகிறேன் மீ மூன்றுக்கான விடைகளை நீங்களாகவே எழுத வேண்டும் சரிங்களா வகுப்பேட்டை அருகில் வைத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது ஆம்லெட்டன் போட்டுக்கோங்க உங்களுக்கான பயிற்சி வினாக்கள் வினா எண் ஒன்று இரண்டெடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாருங்கள் வண்ணத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டெடுத்து அதாவது ஓலை கொட்டான் இரண்டு எடுத்து அந்த வார்த்தை வரும் இல்லைங்களா அந்த வார்த்தையை பிரித்து எழுதணும் சரியா எப்படி எழுதுவோம் இரண்டு கூட்டல் எடுத்து பாருங்கள் இந்த டேங்கிற எழுத்து எப்படி பிரிந்து நம்மளுக்கு டூ கூட்டல் ஏவாவாக எப்படி பிரிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாம் நல்ல கவனிங்க மாணவர்களே தாரக மந்திரம் மாதிரி இது வந்து விதிமுறைகள் சரிங்களா இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு தடவை நல்லா படிக்கிறேன் கவனிங்க உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் திரும்ப சொல்லுங்கள் ரெண்டு மூணு டைம் சொல்லிகிட்டே இருக்கணும் சரிங்களா அப்போ தான் மனப்பாடாகும் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் சொல்லுங்கள் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் இப்போ கவனிங்க இப்போ நம்ம கூட்டலுக்கு முன்னாடி எழுத்து பின்னாடி எழுத்து அது ரெண்டு மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும் மற்ற எழுத்துக்கள் எதுவுமே மாற்றம் ஏற்படாது சரிங்களா இப்போ பாருங்கள் இரண்டு கூட்டல் எடுத்து இந்த டூ அப்படிங்கிறத மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டோம் டூ எப்படி பிரிப்போம் நார்மலாக ஓசை வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும் இல்லையா இக்கு கூட்டலா கா இங்கு கூட்டல் ஆ படிச்சிருக்கோம் இல்லை ஓசை வாய்ப்பாடு அது மாதிரி இட்டு கூட்டல் ஊ என்னவா மாறும் டூவாக மாறிடும்லையா அது கூட பக்கத்தில் அந்த கூட்டல் ஏவையும் எடுத்து எழுதிக்கிட்டோம் சரிங்களா இப்போ நம்ம விதி படித்தோம் பாருங்கள் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் படித்தோமா அதாவது கூட்டல் பக்கத்தில் என்ன எழுத்து வந்திருக்குது ஏங்கிற உயிர் எழுத்து வந்திருக்கு இல்லைங்களா அப்போ வரின் உக்குரல் உக்குரல் மீன்ஸ் ஊங்கிற எழுத்து டூ டூக்கு வந்து இட்டு இட்டுக்கூட்டல் ஊ டூ வருது இல்லையா உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்போ மெய் விட்டு ஓடும்னா மெய்னா இங்கே யார் மெய் எழுத்து இட்டு இருக்கு இல்லையா அந்த மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும் சரிங்களா அப்போ கூட்டல் ஏ டே என்றானது இரண்டு பட்டு எப்படி வந்துச்சுன்னு ரெட் கலரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இப்போ இரண்டு கூட்டல் எடுத்து இரண்டெடுத்து அப்படிங்கிற வேர்டாக மாறிடுச்சு வார்த்தையாக மாறிடுச்சு புரிஞ்சுதா மாணவர்களே உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதி பிரகாரம் இந்த இரண்டு கூட்டல் எடுத்து இரண்டு எடுத்து என்றானது தெரியுதுங்களா அடுத்த சொல் பொங்கல் இட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொங்கல் கூட்டல் இட்டு மாணவர்களே நான் சொல்லியிருக்கிறேன் கூட்டலுக்கு முன்னாடி எழுத்து பின்னாடி எழுத்து மட்டும்தான் மாறும் இது எழுத்து எந்த எழுத்தும் மாறாது இல்லைங்களா இப்போ இல் கூட்டல் இ இது ரெண்டு மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும் இதுக்கு என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு நல்லா கவனிங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறது விதி சரிங்களா இப்போ உடல் அப்படின்னா யாரு மெய்யெழுத்தை தான் நம்ம உடல்னு சொல்லுவோம் சரிங்களா உயிர் வந்து ஒன்றுவது உயிர்னா இந்த இடத்துல உயிர் எழுத்து உடல் மேல்னா மெய்யெழுத்து உடன் உயிரெழுத்து இணைந்து லீ என்று இயல்பாக நம்ம ஓசை வாய்ப்பாடில் எப்படி மாறுதோ அதே மாதிரி மாறிடுச்சு எந்த விதி பிரகாரமும் இந்த ம மற்ற விதி பிரகாரமும் இல்லாமல் இயல்பாகவே இல் கூட்டல் இ லீ அப்படியே மாறிடுச்சு சரிங்களா அப்போ பொங்கல் கூட்டல் இட்டு அப்படிங்கிறத பொங்கல் இட்டு அப்படின்னு எழுதிட்டோம் என்ன மாணவர்களை புரிந்ததா இரண்டாவது மூன்றாவது பாருங்கள் மணி கூட்டல் பயரு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எந்த எழுத்து சேஞ்சஸ் ஆகாது இல்லைங்களா அந்த ம நீ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் மாறாது அப்போ பார்த்தீங்கன்னா நான்கு விடைகளில் மணி கூட்டல் பயிரு கூட்டலுக்கு பக்கத்தில் பா இருக்குது பா ஒன்று இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஒரே விதினா மெய்யெழுத்து சேர்த்து எழுதணும் சரிங்களா உங்களுக்கு ஏ ஏற்கனவே இந்த வார்த்தையை நம்ம வந்து பாட்டிலே நல்லா பார்த்துருக்குறோம் அதனால் மெய்யெழுத்து மட்டும் சேர்த்தணும் ஏன் மெய்யெழுத்து போகணும் பதினெட்டு மெய்யெழுத்து இருக்குது எந்த எழுத்து மேலும் போடக்கூடாது பக்கத்தில் பாருங்கள் கூட்டலுக்கு பக்கத்தில் ப இருக்கா ப பா பிப்பி அந்த மாதிரி அந்த வரிசையில் எந்த எழுத்து வந்தாலும் அதனுடைய மெய்யெழுத்து பா வரிசையோட மெய்யெழுத்து என்னது இப்பு அப்போ இப்பு இணைத்து நம்ம எழுதணும் அப்போ அதற்கான விடை உங்களுக்கு தெரிந்திருக்கும் மூன்று என்று எழுதுங்கள் பார்க்கலாம் மூன்று விநாயகன் போட்டுக்கொண்டு அதற்கான விடை எழுதுங்க பார்க்கலாம் கொஸ்டின் எழுதி எழுதுங்க பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா மணி கூட்டல் பயரு ஈக்குவல்ட்டு போட்டு எது சரியான விடையோ அதை எடுத்து எழுதுங்க பார்க்கலாம் அடுத்து ஐந்த நான்காவது வினா செவ்வாய் கூட்டல் கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதுவும் அதே மாதிரி தான் கூட்டல் பக்கத்துல கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் சொல்லியிருக்கேன்னா கக்கா கிக்கி கு கெக்கே கை கொ எந்த எழுத்து வந்தாலும் அந்த காபரிசியோட மெய்யெழுத்து இக்கு அப்போ இக்கு இணைத்து எழுதுங்கள் பார்க்கலாம் அதற்கான விடையை தேர்வு செய்து நான்கு விடைகள் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன சரியான விடை எது என்று உங்களுக்கு தெரியும் அழகாக சொல்லிக்கொண்டு எழுதுங்கள் அடுத்தது ஐந்தாவது வினா கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக சோளத்தட்டு நான் ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன் மீதி இருக்கிற வார்த்தையை நீங்கள் எழுதுங்க பார்க்கலாம் சோளம் கூட்டல் ஆ சொல்லிக்கிட்டே எழுதுங்க அடுத்தது மாட்டரு மாடு கூட்டல் ஆ அன் சொல்லிக்கிட்டே எழுதுங்க பார்க்கலாம் அழகாக சொல்லிக்கிட்டே எழுதுங்க சரிங்களா அடுத்தது இந்த விடைகளை ஒரு முறை எழுதி முடித்ததுக்கப்புறம் கொஸ்டினியும் வினாவையும் விடையும் ஒரு முறை நன்கு வாசித்து மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் விதிமுறைகளை தெரிந்து கொண்டு நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் இது மனப்பாடம் செய்யணும் அவசியமே இல்லை சரிங்களா இரண்டு எடுத்து இரண்டு கூட்டல் எடுத்து பொங்கல் இட்டு பொங்கல் கூட்டல் இட்டு மணி கூட்டல் பயரு மணிப்பயரு செவ்வாய் கூட்டல் கிழமை செவ்வாய்க்கிழமை சோளத்தட்டு சோளம் கூட்டல் தட்டு மாட்டெரு மாடு கூட்டல் எரு நீங்கள் எழுதிய விடைகள் சரியா என்று சரிபார்த்து கொள்ளவும் மாணவர்களே அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தமிழாசிரியை நன்றி